சிட்டுக்குருவி டிஎன்பிசி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுவரை வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல்லையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போட்டித் தேர்வு படிச்சுட்ருக்க மாணவ மாணவி எல்லாத்துக்கும் வந்து ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, டிஎன்பிசியில் வந்து எல்லா செயலாளர் செக்ரட்டரி எல்லாமே வந்து மாற்றிட்டாங்க வச்சுட்டாங்க. இனிமேல் வந்து எக்ஸாம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு பல குழப்பங்கள் மத்தியில் வந்து படிச்சுட்ருக்க மாணவ மாணவியர் வந்து ஒன்றும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து பாதி கடலை வந்து தாண்டிட்டோம், இனி வந்து திரும்ப வந்து அந்த பக்கம் வந்தால் என்ன நடக்கும், அந்த பக்கம் போனால் என்ன நடக்கும், அதை மட்டும்தான் நீங்கள் வந்து மனசில் வந்து வச்சுக்கணும். அதை விட்டுட்டு வந்து படிக்காமல் வந்து இனி போதும் நம்ம வந்து வேறு எதாவது பழப்பதாக பார்த்துட்டு போயிடலாம், அந்த எக்ஸாம்லாம் இனிமேல் வைக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் மாறிடுச்சு அதனால் நமக்கு வந்து எக்ஸாம்லாம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்களாகவே உங்களுக்குலாம் வந்து இல்லை வேறு யாராவது உங்களை வந்து தூண்டி விட்டு அப்படியே வந்து உங்களை மாற்றி மாற்றி பேசி கடைசியில் படிக்கிறதே வந்து உங்களுக்கு மறந்து போய்டும். நீங்கள் அதை பற்றியே ஆழ்ந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க, ஆனால் வந்து டெய்லி புக் எடுத்து படிக்கிறத மறந்துடுவீங்க. கவர்மெண்ட்டு தான் மாறிச்சே தவிர்த்து அவங்க எக்ஸாம் நடத்த மாட்டேன்னு அவங்க சொல்லவே கிடையாது. கண்டிப்பாக எக்ஸாம் பல்க் போஸ்டிங் வந்து வரும், எக்ஸாம் கண்டிப்பாக வைப்பாங்க. மாணவரோட நலன்கிறது நல்லா நிறையா போஸ்டிங்ஸ் வந்து வரப்போகுது, அதனால் வந்து படிக்காமல் இருக்காதிங்க. கவர்மெண்ட் தயவுசெய்து குறை சொல்கிறத வந்து நிப்பாட்டிட்டு ஒழுங்காக நீங்கள் படிக்கிறதுல வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் வந்து படித்து இத்தனை வருஷமாக படித்து வெளியில் போனால் வந்து அவமானப்பட்டு நல்லது கெட்டதுக்கு வந்து போக முடியாமல் போனால் நம்மளை அசிங்கமாக பேசுவானோ, அது போக அந்த நம்ம வந்து படிக்க போகிறப்ப கூட பேக்கை தூக்கிட்டு போனால் இவன் என்ன பேக்கை தூக்கிட்டு போகிறான், இவன் என்ன படித்து இவன் என்னத்தை கிளிக்க போகிறான் அப்படின்னு வந்து பேசுகிறவங்க மத்தியில் வந்து எவ்வளோ தலை குனிஞ்சு வாழ்ந்து இன்னமும் வீட்டில் உட்காந்தா சாப்பிட்டுட்ருக்கானா, இன்னும் வந்து அப்பா அம்மா சம்பாதிக்கிற வச்சு தான் சாப்பிட்டுட்ருக்கான், இவன் என்ன இது பண்ண போகிறான் அப்படிங்கிற பேச்சுகளுக்கு மத்தியில் வெறித்தனமாக படித்து முன்னேறி எவ்வளோ பேர் வந்து போஸ்டிங் வந்து போயிருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு நீங்களும் படித்து வாழ்க்கையில் வந்து முன்னேறதை மட்டும்தான் வந்து இது பண்ணணும். பாசிட்டிவ் தாட் யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள மட்டும் அப்சர்வ் பண்ணுங்கள். நெகட்டிவ் தாட்டு பேசுகிறவனை ஒருபோதும் வந்து அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்காதீங்க. பேசினா உங்களுக்கு கோவம் தான் வரும், அவனை அடிக்க போவீங்க, தேவலாம் நமக்கு பிரச்சனை. அதை விட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக வந்து படித்து உங்கள் குடும்பத்தை வந்து பார்த்துக்கணும். உங்கள் குடும்பத்தை வந்து நீங்கள் தான் வந்து மேலே 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 கொண்டாடணும். உங்களை பார்த்து நாலஞ்சு பேர் வந்து படிக்க வரணும், பொறாமப்பட்டு வந்தாலும் பரவாயில்ல படிக்க வரணும், அவனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். படிக்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்டால் கண்டிப்பாக செய்யுங்க. பொறாமல் இருக்க இந்த டிஎன்பிசி ஃபீல்டில் வந்து பொறாமல் இருக்க தான் செய்யும். அந்த பொறாமையும் வந்து ஒரு தன்னம்பிக்கையாக எடுத்துக்கிட்டு சரி நம்மளும் அவனை மாதிரி வரணும் வரணும் அப்படின்னு நினச்சி நினச்சி படித்து மேலே தான் வரணுமே தவிர்த்து இன்னமும் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு பேசாமல் படிக்கிறத விட்டுட்டு என்னத்தை படித்தோம் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்டில் வந்து தயவுசெய்து இருக்கதை அப்படியே விட்டுருங்க. நல்ல பல்க் போஸ்டிங்ஸ் வந்து வரப்போகுது, அதனால் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் படித்து மேலே வந்து வர முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம், அதுக்கிடப்பட்ட கேப்பில் நம்ம வந்து என்னத்தை படித்தோம், அந்த கொரோனா டயத்தில் என்னத்தை படித்தோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ரேஸில் டெய்லி ஓடிக்கிட்டே இருக்காங்க, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அந்த ரேஸில் வந்து நம்மளும் ஒரு காம்படிஷன் ஒரு ஆளாக வந்து வரணும், அதனால் வந்து இந்த டிஎன்பிசியில் வந்து இனிமேல் எக்ஸாம் வந்து வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அந்த கேள்விக்கெலாம் போகாதீங்க. அதுக்காக தான் வந்து இன்றைக்கி என்னென்னா வந்து 16ஆம் தேதி வந்து செக்ரட்டரிலாம் முதல்ல மாற்றிருந்தாங்க, அதனாலுமே டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அப்படி நினச்சிட்ருவங்க மத்தியில் ஏன் நானும் ஒரு ஆள் அப்படி தான் நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் பாருங்கள் இன்றைக்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து புதுசாக வந்து திரு கிரண் குராலா ஐஏஎஸ் அவர்களும் அவர்களை வந்து செயலாளராக திருமதி பி உமா மகேஸ்வரி இவங்களும் வந்து ரெண்டு பேரும் வந்து நியமிச்சிருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து வரதான் போகுது, அதை மட்டும் நீங்கள் முன்னாடி நினச்சிட்டு ஒழுங்காக படிக்கிறதுக்கான வேலையை மட்டும் பாருங்கள். மற்ற எந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே வந்து ஒமிட் பண்ணிடுங்க, நல்லபடியாக படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.